முகில் நேயர்களுக்கு வணக்கம் குஜராத் மாநிலத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டையு அப்படிங்கிற யூனியன் பிரதேசத்துல போர்த்துகீசியர் காலத்துல கட்டப்பட்ட பனிகோதா அப்படிங்கிற சிறை இருக்கு கைதிகள் யாரும் எளிதில் தப்பி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சிறை கடல்ல கட்டப்பட்டிருக்கு இதுல கைதிகளின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாலும் பராமரிப்பு செலவு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கறதால இந்த சிறையை மூடுறதுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாவது வருடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனா எங்க இருக்கக்கூடிய கைதிகள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டாலோ அல்லது விடுதலையாகி இருந்தாலோ இல்லைன்னா தண்டனை உறுதி ஆகி இருந்தாலும் மட்டும் தான் எந்த சிறை மூடப்படும் எந்த நடவடிக்கையும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு சிறையை மூட மறு உத்தரவு வந்தது அப்போ அங்க இரண்டு பெண்கள் உட்பட ஏழு கைதிகள் இருந்தாங்க நாலு பேருக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டு குஜராத் மாநிலம் அமரேலி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்காங்க இரண்டு பேரினுடைய தண்டனை காலம் முடிஞ்சு விடுதலை ஆகி போயிட்டாங்க அப்போ அந்த சிறையில தீபக் காஞ்சி அதாவது முப்பது வயது கொண்ட அவர் ஒரு கைதி அந்த கைதி மட்டும் இருக்காரு இவர் தன்னுடைய கொன்ற கைதாகி இந்த சிறையில அடை தண்டனை உறுதி செய்யப்பட்டால் அவர் குஜராத்ல இருக்கக்கூடிய சிறைக்கு மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிறையில சுமார் அஞ்சு காவலர்கள் ஒரு ஜெயிலர் தற்போது பணியில இருக்கிறாங்க இவங்க ஷிஃப்ட் முறையில் பணியில் ஈடுபட்டுருக்காங்க கைதி தீபக்கிற்கு தூர்தர்ஷன் டிவியை சிறிது நேரம் பார்க்கவும் செய்தித்தாள் படிக்கவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் சிறையில் நடைபயிற்சி செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இப்படி ஒரு சிறை செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய கமெண்ட் செஷன்ல பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் ஷேர் முகில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ப்ரெஸ் பண்ணுங்க